லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரீ பிக்னா என்ன, அப்புறம் அதில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரீ பிக்கில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும், அதாவது நம்ம டிசைன் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து இங்கே பிகம் எ கான்ட்ரிபியூட்டர்னு இருக்குது இல்லையா, இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் பேஜ் வந்து வரும். உங்களோட யூசர் நேம், இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு இதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வெரி ஃபஸ்ட் உங்களோட டேஷ்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோடனே உங்களுக்கு வெரி ஃபஸ்ட் உங்களோட டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இங்கே உங்கள் யூசர் நேம் இருக்குல்ல, ஸோ யூசர் நேமில் கிளிக் பண்ணி அதில் வந்து கான்ட்ரிபியூட்டர் ப்ரொஃபைல்னு இருக்கும், பில்லிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ரிபியூட்டர் ப்ரொஃபைலை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இதில் வந்து உங்களோட யூசர் நேம், இதில் வந்து உங்களோட வெப்சைட் ஏதாவது இருந்தாக்கா அதை நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க்ஸ், நீங்கள் வந்து ஷட்டர் ஸ்டாக்கில் இல்லை அடோப் ஸ்டாக்கில் இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதோட லிங்க்கை வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் போடணும், உங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லைனா உங்களோட ஃபேஸ்புக்கோட லிங்க், ஏதாவது பேஜ் லிங்க் இருந்தாலும் அதையும் நம்ம போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எந்த லாங்குவேஜில் வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும், இதை நம்ம சேவ் பண்ணிடலாம் நம்ம லிங்க்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து வெரி ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட ஃபுல் நேம் என்ன, உங்களோட வேட் நம்பர் என்ன. வேட் ஐடி மீன்ஸ் வந்து அவங்க வந்து பேன் கார்டை தான் மீன் பண்ணுறாங்க. நீங்கள் பேன் கார்டோட நம்பர் போட்டாலே அதுவே மோர் தென் இனஃப் தான். அப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ் என்ன, உங்களோட ஃபோன் நம்பர் என்ன, உங்களோட போஸ்டல் கோட், உங்களோட சிட்டி, உங்களோட கண்ட்ரி என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ், இதில் வந்து எந்த மெத்தடில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பேபாலில் பண்ணலாமா இல்லை பேனியரில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டுத்துலேயும் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மெயில் ஐடி வச்சு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடி இதில் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துடணும். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து பெண்டிங் ஆஃப் வேலிடேஷன் இதில் வச்சுருப்பாங்க, அவங்க வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை அக்செப்டட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே மை டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குல்ல, ஸோ இதில் வந்து உங்களோட கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணணும். அது எய்தர் ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட பேன் கார்டாக இருக்கலாம், இல்லை பாஸ்போர்ட்டாக இருக்கலாம். பாஸ்போர்ட்டாக இருந்தால் பெட்டர், ஏன்னா நான் வந்து பாஸ்போர்ட்டு தான் அப்லோட் பண்ணேன், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணணும். இல்லைனா வந்து நமக்கு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி அதில் ஏர்னிங்ஸ் வந்தாலும் நம்மளால் அதை வித்ட்ரா பண்ண முடியாது. இதில் லாஸ்ட் டைம் வந்து இதில் வந்து டேக்ஸ் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் பற்றி பேசியிருப்பேன். ஸோ இப்போ வந்து அப்டேட்டடில் வந்து அவங்க டேக்ஸ் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அந்த ஆப்ஷனே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ யாருக்குமே வந்து டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட கவர்மெண்ட் ஐடியை மட்டும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் டன், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்வாய்சேஷன் இருக்கு இல்லையா, இந்த பேஜில் தான் வந்து நமக்கு பில்லு வந்து வரும், நமக்கு வந்து எவ்வளோ டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு அந்த மாதம் எண்டில். அதாவது நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்தில் வந்து 1-4 அதாவது ஒன்றாந்தேதியிலேருந்து 4th வந்து எனக்கு இதில் இன்வாய்ஸ் வந்து வந்துடும், எவ்வளோ டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு எவ்வளோ யூரோஸ் வந்து இப்போது க்ரெடிட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுலேயும் வந்து அவங்க அதில் டேக்ஸ் பிடிச்சிட்டு நம்ம இதில் வந்து வேலிடேட்டுன்னு கொடுக்கணும், வேலிடேட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து 1st தேதியிலேருந்து 4th தேதிக்குள்ளே வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். அப்படி இல்லைனாக்க ஆல்ரெடி இருக்க ஏர்னிங்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறப்போ அதிலே வந்து அக்குமுலேட் ஆகிடும், அதிலே வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளார வந்து நமக்கு தேவை அப்படின்னாக்கா அதை வேலிடேட் பண்ணி நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேபால் இல்லைனா உங்களோட பேனியர் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் அதாவது எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ எந்த மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அதுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபைல்ஸ் எப்படி அப்லோட் பண்ணலாம், ஈஸியாக எப்படி ஃபைல்ஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஃபைல்ஸ் பண்ணாக்கா அவங்க உடனே அக்செப்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.